மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் இணைப்புகள் குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது சட்டவிரோதமான கேபிள் தொலைக்காட்சிகள் நான் நினைக்கிறேன் அதுக்கான தகுந்த எடுத்துக்கொண்டு நடத்தலாம் மக்களை பாதிக்காத எந்த ஒரு விதத்திலையும் அதை செய்து கொண்டு போலாம் அது ஒழுங்கான பொறிமுறைகளை பாவித்து எங்களுடைய வேண்டுகோள் நான் நினைக்கின்றேன் டிஆர்சி ஊடாக அந்த நடந்த ஒன்று இருக்கு லைசன்ஸ் இருக்கிறார்கள் இனி அந்த பொறிமுறையை பயன்படுத்தி செய்ய செய்வதற்கான வழிமுறையை எடுக்கணும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னதை விட்டுக்கொண்டு நான் அமைச்சருடன் பேசி இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்றதை அந்த அமைச்சுக்களிடையே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது இருபது வருடங்களுக்கும் அதிக காலப்பகுதியிலிருந்து இது நடந்து வருவதாக கூறப்படுகிறது விபத்துகள் பதிவாகியுள்ளன நாட்டின் சட்டத்துக்கு முரணாக அது இடம்பெற்றுள்ளதாக பதிவாகின்றது மின்சார சபைக்கு அல்லது மின்சக்தி அமைச்சுக்கு மட்டும் இதனை தீர்க்க முடியாது அந்த பிரதேச பாவனையாளர்களின் தேவை லட்சக்கணக்கான மக்கள் அதற்கு வழக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் நாட்டின் சட்டத்தையும் பாதுகாக்கும் வகையில் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் வகையில் தீர்வு காணும் பொருட்டு அமைச்சுக்களுக்கிடையிலான கலந்துரையாடல் இடம்பெறுகிறது என்னால் கூற முடியாது இன்னும் நிறைவு பெறவில்லை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின் கம்பங்களில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டுள்ள கேபிள் இணைப்புகள் இதுவரை அகற்றப்படவில்லை மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்ட கேபிள் இணைப்புகள் காரணமாக கடந்த மே மாதம் மூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்தில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனையடுத்து இந்த விடயம் பூதாகரமானதுடன் மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் வயர்களை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதுகுறித்து ஆராய்வதற்கு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாயவர்தன தெரிவித்தார் ஒரு மாத காலமாகியும் குழுவின் அறிக்கை அமைச்சுக்கு கிடைக்கவில்லை கால இழுத்தடிப்புக்கு காரணம் என்ன மக்களை அச்சத்துக்கு உள்ளாக்கி ஒரு சிலர் லாபம் மீட்டுகின்றனரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது மின்சக்தி மற்றும் மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சரே இது உங்களின் கவனத்துக்கு